பயிலுவோம் இயந்திரவியல் பழக்கு தமிழில் அண்ணா பல்கலை பாடங்கள் பழக்கு தமிழில் வழங்குவது தமிழ்மெக் தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று எம்ஏ 6404 தெர்மல் இன்ஜினியரிங் செகண்ட் யூனிட் ஐசி இன்ஜின்ஸ், இதில் மாடியூல் 2.09. இந்த 2.09 ஒரு டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருக்கேன். டிஸ்கிரைப் பிஸ்டன் அண்ட் பிஸ்டன் ரிங்ஸ். பிஸ்டன்னா என்னன்னு சொல்லணும், பிஸ்டன் ரிங்ஸ் சொல்லணும், அதனுடைய பர்பஸ்ஸு, அது என்ன இல்லை செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லணும். இப்போ இந்த இதில் பார்ப்போம். இது ஒரு சிங்கிள் சிலிண்டர், இது என்னது, ஸ்பார்க் பிளக் போட்டிருக்கு. அப்போ பெட்ரோல் இன்ஜின், சிங்கிள் சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின். இதில் வாட்டர் கூல்டு, லிக்விட் கூல்டு எல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இதுக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குது, ரொட்டேஷன் எப்படி ஆகுது, இதிலிருந்து இன்லெட், இதிலிருந்து ஏர் ஃபியூயல் மிக்சர் வருது, இதை கம்ப்ரெஸ் பண்ணுது, ஏர் ஃபியூயல் மிக்சரை கிளியரன்ஸ் வால்யூம் வரையிலும் கம்ப்ரெஸ் பண்ணுது. அப்போ இங்கேருந்து ஸ்பார்க் வருது, ஸ்பார்க் வந்ததும் அது வெடிக்குது, வெடித்து அதில் இருக்கிற எனர்ஜி எல்லாம் எதில் ஆக்ட் பண்ணுது, இந்த பிஸ்டனில் தான் ஆக்ட் பண்ணுது. அப்போ பிஸ்டன் தான் ஹெவி லோடு, அதுதான் ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுது. அதில் இந்த பக்கமும் லோடு குறையா இருக்குது, ப்ரெஷர் குறையா இருக்குது, ஆனால் இந்த பக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி ஒரு பக்கம் மட்டும் அதுக்கு ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுது, இந்த சிலிண்டர் கீழே இறங்குது, அப்போ கிராங்க் ஷாஃப்ட் சுற்றுது, பிறகு மேலே ஏறுது, அப்பையும் இதே மாதிரி ஏற கம்ப்ரெஸ் பண்ணுது. இப்படியே அது இந்த பிஸ்டன் மேலே கீழேயும் போய் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு ஒரு தடவை சுற்றுறதுக்கு அது ரெண்டு தடவை மேலே போய் வர வேண்டியது இருக்குது. அப்போ 1000 RPMனா இது எத்தனை தடவை போகுது, ஒரு நிமிஷம் 2000 times வந்து மேலே கீழேயும் போய் வருது, 1000 RPMல ஓடும்போது. அப்போ ரொம்ப அதுக்கு வந்து ஸ்ட்ரெயின் ஆகுது, அதுக்கு வந்து கட்டாயமாக அப்போ லூப்ரிகேஷன் வேணும். அதே மாதிரி இந்த இதில் இருக்கிற அலுமினியம் இது ஃபுல்லாக அந்த ஏரியா சர்ஃபேஸ் முழுவதும் இந்த இதில் உரசிக்கிட்டு ஓடிச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆயிரும். அதனால் அதுக்கு வேறு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணும், ரொம்ப சர்ஃபேஸ் அதில் டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஆயில் நல்லா சர்க்குலேட் ஆகிறதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்கணும். ஹை ப்ரெஷரை டிஸ்டான் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்ததாக தான் பிஸ்டன் இருக்க முடியும். அப்படி தான் இது இருக்குது. இதில் பார்ப்போம் ஒன்றுன்னா, இப்போ பார், இந்த இதில் பார், பிஸ்டன் இது வந்து அலுமினியத்தில் செய்கிறாங்க, அலுமினிய அலாயில் செய்கிறாங்க. இந்த இதுக்குள்ளே தான் இந்த பின் இருக்குது, இந்த பின் வழியை தான் இந்த கனெக்டிங் ராடை மாட்டுறாங்க. இந்த கனெக்டிங் ராட்லேயே ஒரு ஹோல் இருக்கும், நடுவில் இந்த பின்னை மாட்டி விட்டது இந்த கனெக்டிங் ராட், அதில் மாட்டிக்கிறது. அந்த இதுக்கான இது இங்கே ஒரு ஸ்லீவ் கணக்காக பேரிங் கொடுத்துருக்குறாங்க, தேய்மான் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி இதனுடைய வால் திக்னஸ்லாம் நல்லா கனமாக இருக்குது. இங்கே 1, 2, 3 பள்ளங்கள் இருக்குது. இது வந்து இந்த ரிங்ஸ்னு சொல்லக்கூடிய இதை உள்ள மாற்றுறதுக்காக இருக்குது. இங்கே இதில் தெரியுது பார், ரிங்ஸ். அப்போ பிஸ்டன் தான் இட் இஸ் த பார்ட் தட் கன்வெர்ட்ஸ் இந்த ப்ரெஷர் எனர்ஜி டு த மெக்கானிக்கல் எனர்ஜி. இங்கே வந்து தெர்மல் ப்ரெஷர் எனர்ஜி ஆகுது, அது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு முதல் இதை எது காரணமாக இருக்குது, பிஸ்டன் தான் காரணமாக இருக்குது. அப்போ இங்கே ஹை ப்ரெஷர் டெவலப் ஆகுது, அந்த ப்ரெஷர் இங்கே கூட லீக் ஆகியும் வந்துடக்கூடாது. அப்படி லீக் ஆகி வராமல் இருக்கிறதுக்காக தான் என்ன வைக்கிறாங்க, இந்த இதில் இந்த ரிங்ஸை மாட்டி விட்டுறாங்க. இந்த ரிங்ஸை மாட்டினா இந்த ரிங்ஸ் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இதில் வந்து ஒட்டு இல்லாமல் இருக்குது பார்த்தியா. அப்போ இதை அமைக்க பிடிச்சி தான் இதுக்குள்ளே மாட்டி விடணும். அப்போ எப்பயுமே விரிஞ்சதாக இருக்கும். அப்போ மேலே இருக்க ஹை ப்ரெஷர் கேஸ் வந்து கீழே இறங்கி வராது. அதோட இது விரிஞ்சி இருக்கிறதுனால பிஸ்டனுக்கும், பிஸ்டன் இந்த பாடி இருக்கு பாரு, இந்த சர்ஃபேஸ், இது வந்து இந்த சர்ஃபேஸை ஒட்டாது, ஒட்டி வராது. அப்போ கம்ப்ளீட்டாக அதில் டோன் ஃப்ரோ மோஷன் பூரா எதில் போகும், இந்த ரிங்ஸ் தான் அந்த வால்ஸை ஒட்டிய சிலிண்டர் வாலை ஒட்டிய உரசியே ஓடிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒட்டி உரசாது. ஓகே, அப்போ இந்த பிஸ்டன் வந்து தெர்மல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியை மாற்றி கொடுக்கறதுக்கு, ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. இங்கே மேலே ஹை டெம்பரேச்சரும் க்ரியேட் ஆகுது, ஹை டெம்பரேச்சரையும் வித்ஸ்டாண்ட் பண்ணுது.
மேலே இருக்கிற கேஸ் ஹாட் கேஸ் ஹை ப்ரெஷர் கேஸை வந்து இங்கிட்டு லீக் ஆகாமல் தடுக்கிறது எதற்கு இந்த ரிங்ஸ் தான் எடுக்குது. அப்போ ஒரு ரிங்கு இருந்திருக்கலாம்ல, எதுக்கு மூணு நாலு இருக்குது பார்த்தியா, அது வேறு வேறு ஷேப்பில் வேறு இருக்குது. இங்கே பாரு இதெல்லாம் வேறு ஷேப்பில் இருக்குது. இது ஏன் இத்தனை ரிங்ஸ் வேணும்? இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரே இருக்குது. இங்கே பாரு இதில் போட்டிருக்கு டாப் கம்ப்ரெஷன் ரிங். மேலே இருக்கிறது வந்து என்னது பேர்? கம்ப்ரெஷன் ரிங். இந்த கம்ப்ரெஷன் ரிங் வந்து கம்ப்ரெஷனை மேலேருந்து கீழே விடாது, நல்லா டைட்டாக இது வந்து அந்த சுவத்தை ஒட்டி பிடிச்சிக்கிடும். அதனால மேலே இருக்க கேஸ் வந்து கீழே இறங்கி வராது. அதுக்கடுத்து அப்படியே எதுவும் வந்துட்டாலும் அதை இன்னொன்று தடுத்து நிறுத்துறதுக்காக என்ன இருக்கு? செகண்ட் கம்ப்ரெஷன் ரிங் இருக்குது. செகண்ட் கம்ப்ரெஷன் ரிங் அதுக்கடுத்து இருக்குது. பிறகு வந்து ஆயில் கண்ட்ரோல் ரிங். இங்கே எங்கே ஆயில் வந்துச்சு? ஆயில் வந்து இந்த கிராங்க்ஷாஃப்ட் மூலமாக இங்கெல்லாம் போகும், கனெக்டிங் ராடு இங்கே போகும். அதே மாதிரி இந்த பிஸ்டன் மேலே போன பிறகு இந்த வால்வில் வந்து புஷ்ஷுன்னு ஆயில் அடிச்சு விடும். அப்போ தான் இந்த பிஸ்டன் வந்து ஈஸியாக முன்ன பின்ன இப்படி வேகமாக போய் வர்றதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லி இந்த வால்வில் வந்து இந்த பிஸ்டன் மேலே போன பிறகு இங்கே ஆயில் அடிச்சு விடும். அந்த ஆயில் வந்து மேலே இருக்கிறதுக்கு போயிடாமல் இருக்கிறதுக்காக பூராத்தையும் வலிச்சு எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கு தான் இந்த ஆயில் கண்ட்ரோல் ரிங். அதனால தான் இதுக்குள்ளேயும் ஓட்டம் இருக்கு பாரு இந்த பள்ளத்துக்குள்ளேலாம். அப்போ இந்த ஆயில் கண்ட்ரோல் ரிங்கு வந்து வலிச்சு எடுத்துக்கிட்டு வர ரிங் ஆயிலாம் எது வழியை கூடி போகும்? இந்த ஓட்ட வழியை கூடி பின்பக்கத்துக்கு போயிடும், இந்த பக்கம் உள்பக்கத்துக்கு வந்துடும். அதே மாதிரி தான் இந்த ஹோல்ஸ்லாம். இந்த ஹோல்ஸ்லாம் எதுக்காக இருக்கு? வெளியே இருக்கிற இந்த சிலிண்டர் வால்ல இருக்க ஆயிலு சிலிண்டர்லேயே இல்லாமல் அதை வலிச்சு எடுத்து உள்ள தள்ளி விடுறதுக்காக தான் இருக்குது. அதனால தான் இத்தனை ரிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரிங்கும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக தான் இருக்குது. அதனால இந்த பிஸ்டன் ரொம்ப முக்கியமானது, அதே மாதிரி இந்த ரிங்ஸும் முக்கியமானது. இந்த ரிங்ஸில் இப்போ மாட்டியிருக்கிற விஸ்தத்தை பாரு. இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து கம்ப்ரெஷன் ரிங்கு, இங்கே கொஞ்சோன்னு கேப் இருக்குது. இந்த கேப் வழியே கம்ப்ரஸ்ட் ஏர் வந்தாலும் இங்கே வந்து கேப் இருக்கா? டைரெக்டாக இல்லை, இது கொஞ்சம் நகண்டு தான் இருக்குது இந்த கேப்பு. அப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடும். அடுத்த கேப்பு இங்கே இருக்குது. அப்போ இதிலிருந்து லீக் ஆகிறதும் உடனே இம்மிடியேட்டாக சிலிண்டர் கீழே இங்கே கிராங்க் கேஸ்க்கு வர முடியாது. அதே மாதிரி இப்படி தடுப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படி மேலே டெவலப் ஆகிற ப்ரெஷரை கீழே வரவிடாமையும் தடுக்குது. இதே மாதிரி எக்ஸஸ் ஆயில் உள்ள சிலிண்டருக்குள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்கு வலிச்சு எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு ஆயில் கண்ட்ரோல் ரிங்கே இருக்குது. அதோட இதிலேருந்து கண்ட்ரோல் பண்ணுற ஆயில் எங்கே போகுது? உள்ளே தான் போகுது. அப்போ உள்ளே போய் இந்த பிஸ்டன் பின்னு இதுகளுக்கெல்லாம் இந்த பிஸ்டன் பின்னு இதுகளுக்கெல்லாம் அது லூப்ரிகேஷனும் பண்ணுது. மறைவாக இருக்கு இல்லையா, உள்ள தானே இருக்குது, அதனால அதையும் லூப்ரிகேஷன் பண்ணுது. அப்படி அப்போ இந்த பிஸ்டனுக்கே ஒரு பர்பஸ் இருக்குது, பிஸ்டன் ரிங்ஸுக்கே ஒரு பர்பஸ் இருக்குது. இப்போ கடைசியாக இந்த இதை பார்ப்போம். இதில் என்ன போட்டிருக்கு? நார்மல் பிஸ்டன், ஓவர் ஹீட்டட் பிஸ்டன். நம்மளுக்கு இந்த லூப்ரிகேஷன் ஆயில் சரியில்லாமல் இருந்தாவோ அல்லாட்டினா இந்த இன்ஜினை ரெக்கமெண்ட் பண்ண ஆர்பிஎத்துக்கு மேலே ஹையாக ரைஸ் பண்ணிட்டாலோ இதே மாதிரி ஆயிடும். இதெல்லாம் வரி வரியாக ஆயிடுச்சு இல்லையா. இப்போ மேலே டெவலப் ஆகுற கேஸ் இது கம்ப்ரெஷன் வந்து இது வழியே லீக் ஆகி வந்துடும். இதில் பிஸ்டனு இது ரிங்ஸே இருந்தாலும் அந்த ரிங்ஸால் தடுக்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் பள்ளமல்லமாக இருக்கும். அந்த பள்ளத்து வழியை கூட இப்படியே எல்லா இதுவும் வழியே வந்துடும். இந்த கண்டிஷன் வரும்போதே பிஸ்டன் சீஸ் ஆயிடுச்சு, இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக அது ஹை ஆர்பிஎத்தில் ஓடுறாப்புல நம்ம ஆக்சிலேட்டரை பிடிச்சாலும் இதே மாதிரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக லூப்ரிகேஷன் பத்தாததுனால தான் இதை ஏற்படும். ஓகே, அப்போ இப்போ நீங்கள் வந்து பிஸ்டன்னா என்ன, பிஸ்டன் ரிங்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் கீழே கொடுத்துருக்க லிங்க்ஸ்ல எல்லாம் போய் பாருங்கள், நிறைய விவரங்கள் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு ஷார்ட் நோட் கொஸ்டின் அளவுக்கு எழுதுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஓகே, என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil. இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வரிசையாக என்னுடைய மாடியூல்ஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ரொம்ப எளிதாக இருக்கும். எக்ஸாமு கான்ஃபிடென்ட்டாக அட்டன் பண்ணலாம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஓகே, சி யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.